ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மாணவன் ஆசிரியர் எஸ்எஸ் சரவணன். டுடே வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் கற்றலும் கற்பித்தமில் செயலாற்றி கற்றலுடைய கல்வி தாக்கங்களின் நுட்பங்களை விளக்குக, அதன் கல்வி தாக்கங்களை குறிப்பிடுக. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 நேச்சர் ஆஃப் லேர்னிங், கற்றலுடைய தன்மையில் வந்து ஒரு 6 க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஒரு பேப்பர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நான் சொல்கிற க்வெஸ்சன் அப்படியே எழுதிக்கோங்க. கற்றல் வரையறு, கற்றலின் உட்கூறுகளை விளக்குக, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் வந்து கற்றலின் அடிப்படை கொள்கைகள் மற்றும் அதன் கல்வி தாக்கங்களை விவரி, செகண்ட் க்வெஸ்சன். தேர்ட் வந்து மனப்பாடம் செய்து கற்றல் மற்றும் புரிந்து கற்றல் ஆகியவற்றுக்கிடையான வேறுபாடுகள் யாவை. ஃபோர்த் க்வெஸ்சன், செயலாற்றி கற்றல் என்றால் என்ன, அதன் கொள்கைகளை விளக்குக, ஃபோர்த் க்வெஸ்சன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள், செயலாற்று கற்றல். இப்போ நம்ம நடத்துகிற க்வெஸ்சன் வந்து செயலாற்றி கற்றலின் நுட்பங்களை விளக்குக, அதன் கல்வி தாக்கங்களை குறிப்பிடுக. இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் இருக்குது, சுய கற்றல் அல்லது தானாகி கற்றல் என்றால் என்ன, அதன் பயன்களை விளக்குக. ஸோ இந்த 6 க்வெஸ்சனும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் வந்து நீங்கள் பிஎட் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். யூனிட் 1 நேச்சர் ஆஃப் லேர்னிங், கற்றலுடைய தன்மைகள். ஸோ இப்போ செயலாற்றி கற்றலுடைய நுட்பங்கள் விளக்கு, அதன் கல்வி தாக்கங்களை குறிப்பிடு அப்படின்னு இது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி க்வெஸ்சன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செயலாற்ற கற்றலின் நுட்பம்னு பார்த்தீங்கன்னா, துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் செயல்கள் தனியால் அளவில் மேற்கொள்ளப்படுவதால் அவற்றை வகுப்பறை செயல்பாடு பாதிக்கப்படாத வகையில் அமல்படுத்த முடியும். செயலாற்ற கற்றலுடைய நுட்பம் என்னென்னு எடுத்துட்டோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கிறான், ஸோ அவன் வந்து இன்னும் நல்லா வந்து தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நிறைய ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் இருக்கிற மாணவர்களை வந்து பாதிக்கப்படாத மாதிரி அவன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கணும், சரிங்களா? ஸோ அவன் பண்ணுறத பார்த்துட்டு மற்றவங்களும் வந்து நம்மளும் நல்லா செயலாற்றி படிக்கணும்னு சொல்லி துடிப்புடன் கற்றலில் ஈடுபடணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வகுப்பறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, மீடியமாகவும் இருப்பாங்க. ஸோ செயலாற்றி கற்றலில் ஒரு மாணவன் வந்து ஈடுபடும் போது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். மாணவர்கள் எந்த அளவு பாடக்கருத்துக்களை புரிந்து கொண்டு மனதில் தக்க வைத்து கொண்டுள்ளனர் என்பதை ஆசிரியர் அறிந்து கொள்ள பெரிதும் செயலாற்று கற்றல் பயன்படுகிறது. ஸோ ஆசிரியர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த செயலாற்று கற்றல் வந்து பயன்படுது. இப்போ நல்லா படிக்கிற ஒரு பையன் இருக்கான், அதே மாதிரி கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன் இருக்கான், இன்னொன்று ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். ஸோ அவங்க மூணு பேர்த்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் நல்லா பாடக்கருத்துக்களை வந்து அனாலிசிஸ் பண்ணி நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஸோ அப்போ அவங்க ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த செயலாற்று கற்றலில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா செயலாற்று கற்றலுடைய நுட்பம் அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து பார்க்கலாம் செயலாற்று கற்றலுடைய கல்வி தாக்கங்கள் என்னென்ன. ஸோ இந்த செயலாற்று கற்றலோட கல்வி தாக்கங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி க்வெஸ்சனு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் யாரோட புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாகராஜன் சாரோட புக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் நான் ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன், நீங்கள் அதில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ என்னென்ன முறைகள் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நிமிட வினாத்தால் யுக்தி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிட வினாத்தால் உத்தி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுசார் திறன்களை வெளிப்படுத்தும் செயல். மூணாவது தினந்தோறும் அளிக்கப்படும் ஒப்படைப்பு. நாலாவது படித்தல் தொடர்பான வினாடி வினா நிகழ்ச்சி. அஞ்சு வந்து தெளிவுபடுத்துவதற்கான இடைநிறுத்தங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் முறை. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 முறைகள் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 6 முறைகளும் நாகராஜன் சாரோட புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவரோட புக்கை வந்து ஒரு தடவை ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நிமிட விடைத்தாள் யுக்தி, சரிங்களா? ஒரு நிமிட விடைத்தாள் யுக்தி அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா, மாணவர்களோட கற்றல் தரத்தை வந்து சோதி தெரிய இந்த ஒரு நிமிட யுக்தி வந்து பயன்படுது. வகுப்பறையில் கற்பித்தல் முடிந்தவுடன் ஒவ்வொரு மாணவரையும் வெற்றுத்தாள் ஒன்றினை எடுத்துக்கொள்ள செய்கிறாங்க. எடுத்து சொல்லிட்டு அன்னைக்கு நடத்தின பாடம் தொடர்பான முக்கிய வினாவை ஒன்று வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த முக்கிய வினாவை வச்சு அவன் வந்து எப்படி அதை புரிஞ்சிருக்கிறான், எப்படி வந்து அந்த க்வெஸ்சனை எழுதுறான்னு சொல்லி 1-2 நிமிட கால அவகாசம் வந்து கொடுப்பாங்க. வினாவிற்கான விடையை வந்து அவன் கொடுக்குறானா. இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைய பாடத்துடைய மையக்கருத்து என்ன, இன்றைக்கு கற்பிக்கப்பட்ட பாடத்தோட மையக்கருத்து என்ன, அதை எழுது அப்படின்னு சொல்லலாம். அறிவியல் மனப்பான்மையோட 5 முக்கிய கூறுகள் யாவை அப்படின்னு சொல்லலாம். வேதி வினை தொடங்கு என்றால் என்ன, அப்படி இல்லைனா அமிலத்தன்மை என்றால் என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து அவனை வந்து படிக்க வைக்கலாம். இப்படி படிக்க வைக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவனே வந்து சுய கற்றலில் ஈடுபட்டு அவனே வந்து விடையை வந்து எழுத முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிட வினாத்தால் யுக்தி. அடுத்து உணர்வுசார் திறன்களை வெளிப்படுத்தும் திறனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு நிமிட வினாத்தால் யுக்தினை போன்றது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தம் கற்றலை குறித்து விடையளிப்பதற்கு பதில் உணர்வு துளங்களா ஆசிரியர் வந்து ஒரு வினா கேட்டார்னா அது வந்து தூண்டல், மாணவர் வந்து அதுக்கு வந்து விடை அளித்தானா அது வந்து துளங்கல்.
ஸோ இது எப்படின்னா மொழி பாடங்கள் அதிக அளவு பயன்படுத்தப்படும் ஒரு 14 வயது ஒரு கவிதைகளில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட கவிதைகளில் வெளிப்படுத்தும் உணர்வு போன்று இருக்கும். இம்முறையில் அறிவியல் பாடங்கள் கணித பாடங்கள் வந்து பொருந்தாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் லாங்குவேஜ் பாடம் மட்டும்தான் இருக்கும், கணிதம் அறிவியல் பாடங்கள் வந்து பொருந்தாது. ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து ஃபாரஸ்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காரு, உன்னுடைய உணர்வுபூர்வமான கருத்தை வந்து கூறு அப்படின்னு சொல்லி உணர்ச்சி திறன்களை வெளிப்படுத்தும் செயல். ஸோ இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் இங்கிலீஷுக்கு மட்டும்தான் இருக்குது, சோஷியல் சயின்ஸ் கிடையாது, சயின்ஸ் கிடையாது, அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. லாங்குவேஜை பேஸ் பண்ணி அடிப்படையானது தான் உணர்வுசார் திறன்களை வெளிப்படுத்தும் செயல் அப்படிங்கிறோம். அடுத்து தினந்தோறும் அளிக்கப்படும் ஒப்படைப்பு. இப்போ தினந்தோறும் அளிக்கப்படும் ஒப்படைப்புனா ஒரு நிமிட வினாத்தாள் உத்தி மாதிரியே தான், இது வந்து உணர்வுசார் உங்களுக்கு போன்றதே தான், ஆனால் மாணவர்கள் ஆழமாக சிந்திப்பாங்க, ஆழமாக சிந்தித்து விடையளிக்கும் விதமாக அதிக கால அளவினான அக்கால அவகாசம் வந்து தரப்படுது. ஸோ நமக்கு ஸ்கூலில் காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, உதாரணமாக வகுப்பறை நேரத்தில் 10 நிமிடங்கள் ஒதுக்கி வீட்டு ஒப்படைப்பு அளித்து பயிற்சி முறையினை பயன்படுத்தலாம். ஒரு குறைபாடு ஒரு ஆசிரியர் மாணவர் கற்றல் முன்னேற்றம் பின்னூட்டத்தை உடனடியாக பெற முடியாது என்பதே ஆகும். ஒப்படைப்புகள் மூலம் அதிகமான ஆழமான சிந்தனை வந்து தேவைப்படும், வினாக்களை வந்து எழுப்பி மாணவர்கள் வந்து விளையடிக்க முடியும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோள்களுடைய இயக்கம் பற்றிய கெப்ளரோட விதிகள் வந்து என்னென்ன விதிகள் சொல்லுது, முதல் விதி என்ன சொல்லுது, இரண்டாம் விதி என்ன சொல்லுது, அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து எப்படி அப்படின்னு கேட்டு வந்து ஒப்படைப்பு கொடுத்தா, ஸோ கெப்ளர்னா யார், அவர் வந்து எங்கே பிறந்தார், அவர் எப்படி வந்து கோள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணார் ரிசர்ச் பண்ணார்னு சொல்லி அவனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வினாக்கள் வந்து தோன்றும். ஸோ அந்த வினாக்களுக்கு அவனே வந்து விடைகளை வந்து கண்டுபிடிச்சி ஒப்படைப்பு கொண்டு வந்து ஆசிரியரிடம் வந்து கொடுப்பான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுயக்கற்றலை ஈடுபடுத்த செய்யணும்னு சொல்லுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா தினந்தோறும் அளிக்கப்படும் ஒப்படைப்பு, டெய்லி அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், டெய்லி அசைன்மெண்ட்ஸ். அடுத்து படித்தல் தொடர்பான வினாடி வினா நிகழ்ச்சி. ஸோ இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தி காலேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்குவிஸ் காம்படிஷன் சொல்லி நடத்துவாங்க, படித்தல் தொடர்பான வினாடி வினா நிகழ்ச்சி. இது பார்த்திங்கன்னா ரீடிங் ஸ்குவிஸ் அப்படிம்போம். மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியினை ஒப்படையாக அளிக்கப்பட்டு படித்துக்கொண்டு கட்டாயம் படித்து வர வேண்டும், பயிற்சி நம்ம கொடுக்கலாம். துடிப்புடன் செயல்பாடு கட்டணம் என்பது மாணவர்கள் முன் ஆயத்தம் செய்து கொண்டு வகுப்பு வருதலை சார்ந்துள்ளது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தாவரவியலோட தந்தை யார் அப்படின்னு வந்து நம்ம கேட்குறோம், தாவரவியலோட தந்தை யார். அப்போ அவன் வந்து என்ன சொல்லுவனா தியோப்ராஸ்டஸ் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம தாவரத்தை பற்றி அவனுக்கு நடத்தும்போது தாவரத்துடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி தாவரங்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள். ஸோ அப்படி அவனுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி குவிஸ் காம்படிஷன் அதாவது படித்தல் தொடர்பான வினாடி வினா ஒரு மாணவனை எழுப்பி அவனுக்கு கொஞ்சம் சில வினாடிகள் கொடுத்துட்டு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அந்த மாணவனுக்கு தெரியாத பட்சத்தில் இன்னொரு மாணவன் வந்து கையை வந்து உயர்த்த சொல்லி அவனுக்கு வந்து நம்ம ஆன்சர் கேட்கலாம். அதான் வந்து பார்த்திங்கன்னா படித்தல் தொடர்பான வினா நிகழ்ச்சி. அடுத்து பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்துவதற்கான இடைநிறுத்தங்கள். இந்த தெளிவுபடுத்துவதற்கான இடைநிறுத்தங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா கிளாரிஃபிகேஷன் ஃபேஸஸ் அப்படிம்போம். இது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் லிசனிங், ஸோ உன்னிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காது கொடுத்து கவனிக்கிறது. ஸோ ஆசிரியர் சொல்கிறத மாணவன் வந்து பார்த்திங்கன்னா உன்னிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காது கொடுத்து கவனிக்கிறது. ஸோ இப்போ டீச்சர் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம புக்கை வந்து பார்க்கக்கூடாது, நம்ம புக்கை பார்த்தோம்னா அவங்க சொல்கிறது வந்து நமக்கு எதுவுமே புரியாது. ஸோ டீச்சர் வந்து டீச் பண்ணும்போது நம்ம அவங்களே லிசன் பண்ணோம்னா அவங்க என்னென்ன கருத்துக்களை சொல்கிறாங்க, புக்கில் இல்லாத கான்செப்ட் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க நடத்துறது வச்சே பார்த்திங்கன்னா நம்ம ஆளுமை பண்பாலும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா இதில் புக்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, டீச்சரை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும், ஐ லிசனிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சாக்ரட்டிஸ் மெத்தட். ஸோ என்ன இது சாக்ரட்டிஸ் மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ்ங்கிற ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரோட பெயரில் வந்து பார்த்திங்கன்னா வினா விடைமுறை மாணவர்களோட அறிவை சோதித்தறியும் முறைன்னு சொல்லி ஏற்கனவே படித்தறிவதற்கான அளிக்கப்பட்ட ஒப்படைப்புகள் விரிவுரை அல்லது கற்றவற்றை நடைமுறையில் பயன்படுத்துதல். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரட்டிஸ் முறை அப்படிங்கிறோம். கற்பித்தலின் இடையிடையே வினாக்கள் கேட்கப்படும். ஸோ டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆசிரியர்கள் வந்து இடையிடையே வந்து பார்த்திங்கன்னா வினாக்கள் கேட்பாங்க. ஸோ என்ன மாதிரி வினாக்கள் கேட்பாங்கன்னா இப்போ ஒரு விலங்கியலை பற்றி எடுக்கிறாங்கன்னா விலங்கியலோட தந்தை யார், அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மைக்ரோ பயாலஜி நுண்ணுயிரியலை பற்றி பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நுண்ணுயிரியலின் தந்தை யார், லூயிஸ் பாஸ்டியர் அப்படின்னு சொல்லி இடையிடையே வந்து வினாக்களை கேட்டு மாணவர்களை எழுப்பும் முறைக்கு வந்து சாக்ரட்டிஸ் முறை அப்படிங்கிறோம். மாணவரிடம் வினா கேட்டு எதிர்பார்க்கும் விடையினை பெற முயல்வர், அவர் சரியான விடை அளிக்காவிடில் ஆசிரியர் தகுந்த மாணவரிடம் வினாவை எழுப்பி விட குறைச்சொல்வர். இம்முறையில் சரியான ஆசிரியர்களால் எதிர்பார்க்கப்படும் விடை கிடைக்கும் முறை தொடங்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தின் தந்தையார் ஆடம் ஸ்மித்துன்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு மாணவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, மற்ற மாணவர்களுக்கு யாருக்கும் தெரியல. அப்போ ஒவ்வொரு மாணவரையும் எழுப்பி
ஆடம் ஸ்மித்னு எந்த மாணவன் சொல்கிறானோ அவனுக்கு வந்து நம்ம வலுவூட்டம் கொடுப்போம், பாராட்டுவோம், கைத்தட்ட சொல்லுவோம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் சொல்கிறவரைக்கும் நம்ம ஒவ்வொரு மாணவனையும் எழுப்பிட்டுருப்போம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்ராட்டிஸ் மெத்தட் அப்படிங்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா செயலாற்று கற்றலுடைய கல்வி தாக்கங்கள் இன்னும் இருக்குது. மாணவர்களுடைய விடை தொகுப்பு, ஸ்டூடெண்ட் சம்மரின்னு சொல்லுவோம். இம்முறையில் ஒரு மாணவர்கள் ஆசிரியர் வினாவுக்கிற்கு உரிய பதிலை அளித்தவுடன் வேறொரு மாணவர் அளிக்கப்பட்ட விடையினை தொகுத்து கூற பயணிக்கப்படுவர். பொதுவாக ஒரு மாணவர் விடை அளித்திடும் போது வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்கள் அதை உன்னிப்பாக கவனிப்பதில்லை. இதனை போக்கி வகுப்பில் நிகழும் அனைத்து செயல்களிலும் எல்லா மாணவர்களுக்கும் பங்கு பெறுதல், துடிப்புடன் செயல்பாடு கற்றல் என்பதை உறுதி செய்ய இம்முறை பெரிதும் பயன்படும். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு க்வெஸ்டின் கேட்குறேன், மாமரத்தோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். அவன் மாமரத்தோட அறிவியல் பெயர் என்னன்னு கேட்கும்போது அவன் மேஞ்சிபரா இண்டிகா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மேஞ்சிபரா இண்டிகான்னு பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உச்சரிப்பு சொல்ல தெரியாது. அப்போ மற்ற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ திடீர்னு ஒரு மாணவன் கூறிய விடையினா இன்னொரு மாணவனை எழுப்பி மாமரத்தின் இரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மாணவன் சொன்ன விடையே பார்த்திங்கன்னா அந்த மாணவனுக்கு வந்து தெரியாது இன்னொரு மாணவனுக்கு. அப்போ அவன் சொன்ன அந்த மேஞ்சிபரா இண்டிகா, அந்த மேஞ்சிபரா இண்டிகா, மேஞ்சிபரானா என்ன பேரினம், இண்டிகானா என்ன சிற்றினம் சொல்லி அந்த அந்த ஆன்சர்லேருந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து தொகுக்க சொல்லணும். மேஞ்சிபரானா என்ன பேரினம், இண்டிகானா சிற்றினம் சொல்லி அந்த ஆன்சர் வந்து தொகுத்தல், தொகுத்தல் முறைன்னு சொல்லுவோம். அதான் பார்த்திங்கன்னா மாணவர் விடை தொகுப்பு அப்படின்னு சொல்கிறான், ஸ்டூடெண்ட் சம்மரி. அடுத்து பார்த்திங்கன்னா மீன் தொட்டி முறை. மீன் தொட்டி முறைன்னு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் போல் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு அட்டை வச்சுருப்பாங்க, இண்டெக்ஸ் கார்டு ஒன்று தரப்படும். வகுப்பு முடிந்து தருமாயின் ஒவ்வொரு மாணவனும் அவர் ஒரு கருத்துக்களை அன்றைய வகுப்பில் கற்பிக்கப்பட்டவற்றில் மிகவும் கடினமான கருத்து, மேலும் விளக்கம் தேவைப்படும் கருத்து, கற்பிக்கப்பட்ட கருத்தின் நடைமுறை பயன் என்ன. ஸோ அன்னைக்கு நடத்தின டாப்பிக்கிலேருந்து டீச்சர் டீச் பண்ணதில் அவனுக்கு ரொம்ப புரியாத கருத்து என்ன, அந்த கருத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம். ஸோ இந்த டாபிக் மூலமாக ப்ராக்டிக்கல் பயன்கள் என்ன, நடைமுறை பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு குறிப்பை வந்து எழுதலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் போட்டு செல்லப்படும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஒரு பவுல் மாதிரி இருக்கும், அந்த பவுலில் வந்து போட்டு போயிடுவாங்க. ஆசிரியர் பின்பு அவற்றை தொகுத்து முறையாக பட்டியலிட்டு அடுத்த நாள் வகுப்பு தொடங்கும் போது ஆசிரியர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாணவர்களும் எழுதிய ஃபீட்பேக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீனிங் சொல்லி நல்லா நடத்துவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீன் தொட்டி முறை அப்படிங்கிறோம். அடுத்து விரல் சைகை அப்படின்னா விரல் சமிங்கை, இது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் சிங்கிள்னு சொல்லுவோம், சிக்னல் சொல்லுவோம். இம்முறையில் ஆசிரியர் பவுல் தெரிவு வினாக்களை கேட்டு அவற்றிற்கு விடைகளாக குறிப்பிட நாலு விடைகள் சரியான விடையினை தெரிவு செய்து அவற்றிற்கு எண்ணை மாணவர்கள் ஒவ்வொரும் தமது கையினை உயரச் செய்து விரல்கள் மூலம் தெரியப்படுத்த வேண்டும். அனைத்து கரிமச் சேர்மங்களிலும் கார்பன் வேண்டுமா? ஸோ வேதியியலில் ஒரு க்வெஸ்சன் கேட்குறோம், அனைத்து கரிமச் சேர்மங்களிலும் கார்பன் வேண்டுமா? இதற்கான விடையினை வந்து ஒன்று ஆம், ரெண்டு இல்லை, மூணாவது சில போது காணப்படும், நாலாவது பெரும்பாலும் காணப்படும். ஸோ இந்த மூணில் மாணவன் வந்து கரெக்டான விடையை வந்து கையை உயர்த்தி வந்து சொல்லணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விரல் சமிங்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து சொல்லலாம், காடுகளின் அரசன், காடுகளின் அரசன் என அழைக்கப்படும் மரம் இது, தேக்கு, தென்னை, மாமரம், சீதாமரம். இப்படி கேட்கும்போது அந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டானதுன்னு சொல்லி அந்த மாணவன் வந்து கையை உயர்த்தி அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். அப்போ காடுகளின் அரசன் அழைக்கப்படும் மரம்னு பார்த்தேக்கு அப்படின்னு சொல்லி அவனோட விடையை வந்து தெரியப்படுத்தலாம். அடுத்து மின் அட்டைகள், ஃப்ளாஷ் கார்டு, இது விரல் சமிகை முறையில் ஒரு மாற்று வடிவம்னு சொல்லலாம். இதில் வினா அடங்கிய அட்டைகள் ஒன்றை ஒன்றாக ஆசிரியர் வகுப்பில் காண்பர், ஒவ்வொன்றுக்கும் பத்து வினாடிகள் காட்டப்படும், அதற்குரிய பதிலை மாணவர்கள் தமது விரல்கள் மூலம் தெரியப்படுத்த வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்கள் தம் கையினை உயர்த்தி தூக்கி விரல்கள் மூலம் வெளிப்படுத்தும் சமிகை பார்வையிட்டு மாணவர்கள் பாடப்பொருளை புரிந்து கொண்டதை கணிக்க முடியும். மின் அட்டைகள் மூலமாக, அதாவது ஃப்ளாஷ் கார்டு. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம், சிறுநீரகம் மனிதனில் எத்தனை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ் கார்டை இந்த பக்கம் திருப்புவாங்க. அந்த மாணவன் ரெண்டுன்னு சொன்னானா அந்த ஃப்ளாஷ் கார்டை இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ரெண்டு கரெக்டானதுன்னு சொல்லி மாணவனுக்கு வந்து தொடர் வலுவூட்டம் கொடுப்பாங்க. அதான் வந்து மின் அட்டைகள், ஃப்ளாஷ் கார்டு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேள்வி இருக்கும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் கார்டு அப்படிம்போம். இணையாக செயல்பட்டு கற்றலை பகிர்ந்து கொள்ளல், ஷேர் லேர்னிங் இன் பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேராக வந்து ஜோடி சேர்ந்து கற்றல் செயல்கள் வந்து தமக்குள் வந்து பகிர்ந்து கொள்வாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் லேர்னிங். இதோட எளிய வடிவம் அமைத்தல் தான் பார்த்திங்கன்னா செயல் மிகுந்த கற்றல் அப்படிம்போம். அடுத்து பார்த்திங்கன்னா விவாதம், டிஸ்கஷன். டிஸ்கஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இம்முறையில் மாணவர்கள் ரெண்டு பேராக வந்து சேர்ந்து விவாதத்தில் முன்வைப்பாங்க. இன்றைக்கி என்ன பாடம் நடத்துனாங்க, அந்த பாடத்தில் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அந்த பாடத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், இதோடைய செய்முறை பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விவாதிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிடுதல்,
மதிப்பிடுதல் பார்த்தீங்கன்னா பிறது ஒரு மாணவரது ஒப்படைப்பு வந்து மதிப்பிடுதல். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாணவருடைய அசைன்மெண்ட்டை இன்னொரு மாணவர் வந்து கரெக்ஷன் பண்ணுறது. இம்முறையில் ஆண்டின் ஒரு பருவம் முழுவதும் செயல்படும் இணையாக வகுப்பறை மாணவர்கள் பிரிக்கப்படுவர். வகுப்பில் கொடுக்கப்படும் ஒப்படைகள் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தயாரித்து இரு பிரதிகள் எடுத்து ஒன்றின் ஆசிரியரிடத்தும் இன்னொன்று தன் கையில் உள்ள மாணவரிடம் அளித்தல் வேண்டும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறோன்னா பிரிதொரு மாணவரது ஒப்படைப்பு மதிப்பீடு செய்தல் என்று சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் கற்றலுடைய தன்மை, கற்றலின் தன்மை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு கொஷின் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு கொஷின் தான் பெண்டிங் இருக்குது. எக்ஸ்பிளைன் செல்ஃப் பிளானிங் அண்ட் தேர் அப்ளிகேஷன். சுய கற்றல் என்றால் என்ன, தானே கற்றல் என்றால் என்ன, அதோட பயன்கள். ஸோ இதை நான் முடிச்சிட்டேன்னா இந்த யூனிட் ஒன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த யூனிட் ஒன்க்கான வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் போய் ஒரு தடவை பாருங்கள், பார்த்தா தான் நீங்கள் ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வச்சுருவாங்க. ஸோ இன்னையோடு பார்த்தீங்கன்னா செயலாற்றி கற்றலுடைய நுட்பங்களை விளக்கு கல்வி தாக்கங்கள்ங்கிற க்வெஸ்சன் வந்து நான் முடிச்சிட்டேன். இன்னும் சுய கற்றல் மட்டும் பெண்டிங் இருக்குது, அது நான் உங்களுக்கு நடத்திடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் எஸ்எஸ் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.